டபுள் எட்டு வரலாம் டபுள் டெய்ல் வரலாம் அல்லது ஒரு எட்டு டெய்ல் அல்லது டெய்ல் எட்டு வரலாம் அப்போ என் ஆஃப் எஸ் நாலு ஃபைனல் ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது என்னன்னா எட்டு கிடைக்கிறது தான் வெற்றி கெட்டிங் அ ஹெட் இஸ் டேர்ம் சக்ஸஸ் இந்த சம்மில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எட்டு விழுந்துட்டா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் சக்ஸஸ்னால் எத்தனை வாட்டி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி தலை விழுது நம்பர் ஆஃப் எட்ஸ் அதான் உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய வெற்றி அப்படின்னா தலை விழுவது தான் உங்களுடைய வெற்றி அப்போது அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் இந்த ரேண்டம் வேரியபிள் இருக்குது பாருங்கள் இதுக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் வரும் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புலாம் வரும் நீங்கள் பயங்கர லக்கி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் கை ஃபுல்லாக லக்கு இருந்ததுன்னா ரொம்ப ராசியான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட ரெண்டு காயினுமே எட்டாக விழும் அப்போ ரெண்டு சக்ஸஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காயின்லேயும் சக்ஸஸ் இருக்கிறீங்க செகண்டு காயின்லேயும் சக்ஸஸ் ஆகிருக்கிறீங்க பயங்கர லக்காக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு வெற்றிகள் கிடைக்கும் ரெண்டுமே எட்டு கிடைக்கும் கொஞ்சம் லக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு தான் கிடைக்கும் அன்றைக்கி உங்களுக்கு லக்கு இல்லை அன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கல நீங்கள் போட்டது ரெண்டுமே டெய்லாக விழுந்துருச்சுன்னா ஒரு எட்டு கூட விழலை அப்போ லக்கு கம்மியாக ஆகிடுச்சு சுத்தமாக லக்கு இல்லைனா ஜீரோ எட்டு விழும் அப்போ மொத்தம் மூணு வாய்ப்பு தான் இருக்குது செம்ம லக்காக இருந்ததுன்னா ரெண்டுமே எட்டாக விழும் லக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு எட்டு விழும் அன்றைக்கி பார்த்து நம்ம லக்கே இல்லைனா ஒரு எட்டு கூட விழுந்திருக்காது இதை தாண்டி வர வாய்ப்பே கிடையாது சார் எனக்கு நாலு எட்டு விழுந்ததுன்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு அவள் ஏன்னா நம்ம போட்டதே ரெண்டு காயின் தானே ஆனால் நாலு எட்டு விழுந்தது அஞ்சு எட்டு விழுந்ததுலாம் சொல்லவே முடியாது நெகட்டிவ்லேயும் சொல்ல முடியாது இதுதான் உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள் இந்த ரேண்டம் வேரியபிளை பயன்படுத்தி ஒரு டேபிள் போடுறோம் பாருங்கள் இந்த டேபிளுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னும் சொல்லலாம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னும் சொல்லலாம் இது எக்ஸு இது அதுக்கான ப்ராபபிலிட்டி எக்ஸு அதுக்கான ப்ராபிலிட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல்டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டி எக்ஸ் நிறைய ஸ்டைல் இருக்குது இந்த டேபிள் எழுதுறது ரொம்ப சிம்பிளாக எழுதுனா எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஓகே ரைட் என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் வந்தது ஜீரோ வந்திருக்குது ஒன் வந்திருக்குது டூ வந்திருக்குது யாருக்கு ஜீரோ வெற்றியே கிடைக்கல என்றவன் ஜீரோ ஏன்பா உனக்கு வெற்றி கிடைக்கல சார் எனக்கு ரெண்டுமே டெய்லாக விழுந்துருச்சு சார் அதனால தான் சார் நான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லுவான் அப்போ இந்த தம்பி என்ன சொல்லுவான்னா ஏன்ப்பா உனக்கு சக்ஸஸே வரலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சார் எனக்கு ரெண்டுமே டெய்லாக விழுந்துருச்சு அதனால் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்லுவான் ப்ராபபிலிட்டி டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க படிச்சுருப்பீங்க என்ஆஃபி பை என் என்ஆஃப்எஸ் டென்த் ஸ்டாண்டர்டில் என்ஆஃபி பை என் என்ஆஃப்எஸ் தான் ப்ராபபிலிட்டியோடய ஃபார்முலா என் என்ஆஃப்எஸ் எல்லா சம்முக்குமே ஃபோர் தான் ஏன்னா நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச இஷ்டம் இப்போ எல்லா சம்முக்குமே என்ஆஃப்எஸ் ஃபோர் தான் வரும் டீனினேட்டர் ஃபோர் தான் வரும் என் ஆஃப் என்ஆஃபி பை என்ஆஃப்எஸ் இந்த தம்பி ஏன் வெற்றியை பெறலை ஏன்னா அவனுக்கு ரெண்டுமே டெயில் வந்துருச்சு இப்போ ரெண்டுமே டெயில் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு ஐட்டம் தான் ரெண்டுமே டெய்லாக இருக்குது அதனால் அவனுடைய இ வந்து ஒன்று தான் ஒன் பை ஃபோர் இப்போ இவங்கிட்ட போகிறேன் உனக்கு எத்தனை வெற்றி பண்ணுறேன் எனக்கு ஒரு வெற்றின்னு சொல்லுவான் ஒரு வெற்றினா ஃபஸ்ட்டு டெயில் விழுந்துட்டு ரெண்டாவது ஜெயிச்சிருக்கலாம் அல்லது ஃபஸ்ட்டே எட்டு விழுந்துட்டு ரெண்டாவது கூட விழுந்துருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜெயிச்சு செகண்ட் தோற்றுருக்கலாம் அல்லது ஃபஸ்ட்டு வாட்டி தோத்துட்டு ரெண்டாவது வாட்டி ஜெயிச்சிருக்கலாம் ஆகவே செகண்ட் ஆளுக்கு ஏன்பா ஒரு வெற்றினா இதுவும் சொல்லுவான் அல்லது இதையும் சொல்லுவான் இதை சொன்னாலும் ஓகே தான் ஒரு வெற்றி இருக்குது இதை சொன்னாலும் ஒரு வெற்றி இருக்குது இது வெற்றி அப்புறம் தோல்வி இங்கே தோல்வி அப்புறம் வெற்றி கிடச்சிருக்குது அப்போது இது விழுந்தாலும் இது விழுந்தாலும் அவனுக்கு ஒரு வெற்றி தான் விழுந்திருக்கும் அதனால் மொத்தம் ரெண்டு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ஆஃபி வந்து இங்கே ரெண்டு சான்ஸு டூ பை ஃபோர் இவனுக்கு ரெண்டு சக்ஸஸ் ஏன் நீ ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்குன்னா எனக்கு ஃபஸ்ட் வாட்டி எட்டு வந்துச்சுங்க எனக்கு ரெண்டாவது வாட்டி எட்டு வந்துருக்குங்க அதனால தான் எனக்கு ரெண்டு வெற்றி இன்னும் அந்த தம்பி அப்போது ரெண்டு வெற்றினால் அவனுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு சான்ஸாக இருக்குது அப்போது அவனுக்கு ஒன் பை ஃபோர் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இந்த ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் இதை டோட்டல் போட்டு பாருங்கள் டோட்டல் போட்டால் ஒன் வரணும் பக்காவாக எல்சிஎம் ஃபோர் தானே மேலே கூட்டுங்க டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ஃபோராக அடிச்சா ஆன்சர் ஒன் வருதா இப்போ இந்த ஆன்சர் ஒன் வந்துருச்சுன்னா இந்த சம் கரெக்ட் திஸ் இஸ் அ எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே தேங்க்யூ